வெல்கம் டு பயோ டவுன். இன்னைக்கு நம்ம லிவிங் வேர்ல்டோட பார்ட் 3 பார்க்க போறோம். பார்ட் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா லைட்டிக் சைக்கிள். லைட்டிக் சைக்கிள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியாவை அட்டாக் பண்ற வைரஸ், அது பேரு பாக்டீரியோஃபாஜ். அந்த பாக்டீரியோஃபாஜ் அதோட லைஃப் சைக்கிள பாக்டீரியல் செல்குள்ள எப்படி கேரி ஓவர் பண்ணுதுன்னு பாக்குறதுதான் இஸ் லைட்டிக் சைக்கிள். சோ நம்ம வந்து வில் மூவ் ஆன் டு லைட்டிக் சைக்கிள். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியோஃபாஜ். சோ பாக்டீரியோஃபாஜ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான வைரஸ் ஒரு பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் பாக்டீரியோஃபாஜ். சரியா? இப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய பாக்டீரியோஃபாஜஸ் இருக்கு, லாம்டா பாக்டீரியோஃபாஜ், சை பாக்டீரியோஃபாஜ், அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியோஃபாஜ்ல நம்ம பார்க்க போற பாக்டீரியோஃபாஜ் வந்து T4 பாக்டீரியோஃபாஜ். இது வந்து காலேஜ் போனாலுமே பாக்டீரியோஃபாஜ் பத்தி பார்த்தோம்னா நம்ம T4 பாக்டீரியோஃபாஜ் பத்தி பார்ப்போம், இல்ல மேக்ஸிமம் லாம்டா பாக்டீரியோஃபாஜ். சோ இதுல ரொம்ப ப்ரிடாமினா நம்ம T4 பாக்டீரியோஃபாஜ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப பாக்டீரியோஃபாஜ் எப்படி இருக்கும்னா, பாக்குறதுக்கு டாட்போல் மாதிரி இருக்கும். டாட்போல்னா என்னது, ஃப்ராகோடைய லார்வல் ஸ்டேஜ் தான் டாட்போல். டாட்போல் எப்படி இருக்கும், ஒரு பெரிய தலை இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு வால் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ லிட்டரலி ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ அ டாட்போல் ஷேப். ஸோ இந்த டாட்போல்ல என்னென்ன பார்ட்ஸ் அவங்க டிஸ்டிங்விஷ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் ஹெட். ஹெட் எப்படி இருக்கும், ஹெக்ஸாகோனல் ஹெட். ஸோ இட் இஸ் எக்ஸாகோனலா இருக்கும், எக்ஸாகனல் ஹெட். இந்த எக்ஸாகனல் ஹெட்டுக்கு அவுட்டர்ல இருக்கிற கேப்சிட் இருக்குல்ல, நேத்து நம்ம சொன்னோம்ல கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் கேப்சோமியர். சோ அந்த கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் 200 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் தான் என்ன பண்ணும், ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல மேக்கப் பண்ணும். அப்போ ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ்னா ஐடென்டிக்கலான ஒரே விதமான அமைனோ ஆசிட் ஒன்னா இப்படி சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, கேப்சிட் அவுட்டர் லேயர் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் ஹெக்ஸோகனல் 200 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் காலர். காலர்னா என்னது, அதோட கழுத்து. ஓகேவா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ நெக். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கும், இது வந்து ஹெக்ஸகனல் ஹெட். ஸோ இட் இஸ் அ ஹெக்ஸகனல் ஹெட், கீழே காலர் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பேரு காலர். காலர்னா ஒரு நெக் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் என்ன இருக்கான், டெய்ல் இருக்கான். கீழே ஒரு லாங்கான டெய்ல் இருக்கு. அந்த டெய்லோட என்ன அட்டாச் ஆயிருக்கு, பேசல் பிளேட் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேசல் பிளேட் எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா, டெய்லோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இதுதான் வந்து டெய்ல்னா, இப்போ நான் ட்ராப் பண்ணிருக்கேன். இப்போ ஹெக்ஸகனல் ஹெட், காலர், பேசல் பிளேட், அதுக்கப்புறம் டெய்ல். ஓகேவா? இதெல்லாம் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹெட், இதுதான் வந்து ஹெட். இந்த ஹெட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், குட்டி குட்டி கேப்சோமியர்ஸ். எத்தனை கேப்சோமியர்ஸ், அந்த மாதிரி 200 ஐடென்டிக்கலான கேப்சோமியர், 200 ஐடென்டிக்கலான கேப்சோமியர்ஸ். அதுக்கப்புறம் என்னது, ஒரு காலர். இதுதான் வந்து காலர். காலர் வந்து யூஸ்வலா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஏடிபி. ஏடிபி வந்து எனர்ஜி. ஸோ ஸ்பெர்முக்குமே அப்படிதான், இட் இஸ் வெரி மச், இட் இஸ் அ டாட்போல் லைக் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் ஏடிபியில. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஏடிபி. ஏடிபி என்னது, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு உதவுற ஒரு காம்பனெண்ட், ஹெல்ப் பண்ற ஒரு காம்பனெண்ட். ஓகேவா? ஸோ அடனோசின் ட்ரைபாஸ்பேட், அப்புறம் கீழே பேசல் பிளேட் இருக்கும். ஓகேவா? இந்த பேசல் பிளேட் இருக்குல்ல, இதோட ஒர்க் என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியல் செல் இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியல் செல்லோட செல் வால்ல போய் அட்டாச் பண்றதுக்கு தான் இந்த
basal plate. Okay, so basal plate oda function enna or specific ana bacterial cell mele adoda cell wall mele thanne attach pannikudu andha maari attach pannikira phenomena peru adsorption appdin ipo vandu absorption adsorption appdin rendu vidhamana terms irukku english la absorption na enna artham ipo ink vandu or paper mele oothrom illa ink vandu or thuni mele pattrichna enna agum ink thuni la absorb aayikum okay ஆனா ஒரு டஸ்ட் பார்ட்டிகல வந்து நம்ம ஒரு துணி மேல ஸ்பிரிங்கிள் பண்ணா என்ன ஆகும் அப்படியே ஒட்டிக்கும் சோ ஒட்டிக்கிறது பேரு அட்சார்ப்ஷன் உறிஞ்சிக்கிறதுக்கு பேரு அப்சார்ப்ஷன் ஓகேவா சோ அப்போ இந்த மாதிரியான பேசல் பிளேட் இந்த செல் வால் மேல போய் ஒட்டிக்கிறது இஸ் कॉल्ड as அப்சார்ப்ஷன் ஓகேவா சோ ஆல்மோஸ்ட் இந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்ல வந்து கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இதோட நியூக்ளிக் ஆசிட் பத்தி பார்த்தோம்னா இட் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஓகே வா அப்பனா ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்குமா இந்த டிஎன்ஏ வந்து 50 நானோமீட்டர்ஸ் னு சொல்றாங்க ஓகேவா நியூ மைக்ரான்ஸ்னா நானோமீட்டர்ஸ் அப்படினு சொல்வாங்க டிஎன்ஏ இஸ் 1000 டைம்ஸ் லாங்கர் தன் தி ஃபாஜ் இப்படி காயில்டா இருக்கிற டிஎன்ஏவை நம்ம லெந்த் பண்ணி பார்த்தோம்னா அது ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃபாஜ்க்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரை விட 1000 மடங்கு பெருசா இருக்கும் அப்படினு சொல்றாங்க ஓகேவா சோ இதெல்லாம் தான் இன்ட்ரோடக்ஷன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சோ இதெல்லாம்மே வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது சோ நான் ரப் பண்ணிறேன் உங்களுக்கு சோ தட் வரஞ்சி காட்டி சொல்லி கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் All right. So இப்போ நம்ம பார்க்க போறது is lytic cycle. Okay வா? Lytic cycle. So அதுக்கு முன்னாடி இந்த different types of cycle. இதோட phases பார்த்தோம்னா life cycle பார்த்தோம்னா ரெண்டு விதமான cycle இருக்கா. ஒன்னு lytic cycle இன்னொன்னு lysogenic cycle. இப்போ lytic cycleனா என்ன அர்த்தம்னா ஒரு specific ஆன virus ஒரு bacteria குள்ளார போய் அதை இன்ஃபெக்ட் பண்ணி அந்த பாக்டீரியால இருக்கிற டிஎன்ஏவை ஃபுல்லா அபாலிஷ் பண்ணி அழிச்சிட்டு தன்னைத்தானே அதிகமான காப்பீஸ் உருவாயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லைட்டிக் சைக்கிள் லைசோஜெனிக் சைக்கிள் என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிபிக்கான வைரஸ் ஒரு பாக்டீரியாக்குள்ள போய் அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏவை வந்து அழிக்காம அதுதான் டிஃபரன்ஸ் ஓகேவா அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ வந்து அழிக்காம அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏல இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்குள்ள போய் இந்த வைரஸோட டிஎன்ஏ போய் இன்கார்பரேட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லைசோஜெனிக் சைக்கிள் ரொம்ப சிம்பிள் பாக்டீரியாவோட டிஎன்ஏவை அழிச்சிட்டா தட் இஸ் லைட்டிக் பாக்டீரியாவோட டிஎன்ஏவை அழிக்காம அந்த டிஎன்ஏக்குள்ளார போயிட்டு உட்காந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லைசோஜெனிக் அதுதான் லைட்டிக் சைக்கிளுக்கும் லைசோஜெனிக் சைக்கிளுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் ஓகேவா இப்போ நம்ம இதை எல்லாமே விட்டுடலாம் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்ன பார்க்க போறோம் லைட்டிக் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் லைட்டிக் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது அப்சார்ப்ஷன் இப்போ ஒரு T4 ஃபாஜ் இருக்கு ஓகேவா அதுக்கு ஒரு காலர் அதுக்கு ஒரு டெய்ல் ஒரு பேசல் பிளேட் இருக்கு இப்போ என்ன இருக்குன்னா ஒரு பாக்டீரியா இருக்கு நம்ம ஈகோலை பாக்டீரியா எடுத்துக்கலாம் இதுதான் ஈகோலை இந்த பாக்டீரியாக்குன்னு என்ன இருக்கு ஒரு நேக்கடான டிஎன்ஏ இருக்கு பிகாஸ் பாக்டீரியா இஸ் அ யூனிசெல்லுலர் கரெக்டா ஒரு நியூக்ளியஸ்க்கு டெஃபினட்டான நியூக்ளியர் என்வலப் இருக்காது ஸோ இது ஃபாஜ் வந்துருச்சு பாக்டீரியா செல் வந்துருச்சு நெக்ஸ்ட் என்ன வருது இந்த வைரஸோட டெய்ல் இருக்குல்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் பிளஸ் சுகர் அதனாலதான் இது பேரு லிப்போ பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் அண்ட் தென் சுகர் அதனால அது பேர் லிப்போ பாலிசாக்கரைட் இப்ப என்ன நடக்குது இந்த ஸ்பெசிபிக்கான வைரஸ் இந்த ஸ்பெசிபிக்கான ஈகோலை இந்த பாக்டீரியாவை என்ன பண்ணுது ரெக்கக்னைஸ் பண்ணுது கண்டுபிடிக்குது ஓகே இதுதான் இந்த பாக்டீரியா நம்ம இன்ஃபெக்ட் பண்ண போற பாக்டீரியா அப்படின்னு கண்டுபிடிக்குது ஓகேவா சோ இப்போ இந்த மாதிரி நடக்கிற ஃபினாமினா பேரு லேண்டிங் ஓகேவா ரொம்ப சிம்பிள் லேண்டிங்னா என்ன அர்த்தம் ஃபிளைட் லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் மேல பறந்துட்டு இருக்கிற ஃபிளைட் கீழே கிரவுண்ட் லெவலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் தட்ஸ் கால்ட் அஸ் லேண்டிங் கரெக்டா அப்ப இதுல லேண்டிங்னா என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்
ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாக்டீரியோஃபாஜ் ஈகோலையோட அவுட்டர் லேயர் ஆஃப் த செல் வால்ல போய் அட்டாச் ஆகிக்கிறது தான் வந்து லேண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட், டெய்ல் ஃபைபர்ஸ் பெண்ட் டு த பேசல் பிளேட். இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, இது அப்படியே பெண்ட் ஆகி எங்க போகுமா, அதோட பேசல் பிளேட். இந்த பேசல் பிளேட் இருக்கியா, இந்த டெய்ல் ஃபைபர் அப்படியே பெண்ட் ஆகி பேசல் ஃபைபர்ல போகுமா. எதனால டெய்ல் ஃபைபர் பேசல் பிளேட்டுக்கு போகுது, அந்த கிரிப்காக. இப்ப வந்து ஷிப்புக்கெல்லாம் ஆங்கர் பார்த்திருப்போம்ல, ஷிப்பு என்னதான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீடியம்ல வந்து போயிட்டு இருந்தாலும் ஷிப்புக்கு என்ன ரொம்ப தேவை, கீழே இருக்கிற ஃபேனோ அந்த ஆங்கரோ ரொம்ப தேவை. ஸோ அந்த ஆங்கர் மாதிரி எனக்கு வந்து ஷிப்போட ஆங்கருக்கு தமிழ்ல தெரியல, உங்க யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஆங்கரை போய் இந்த பேசல் பிளேட் ஆக்ட் பண்றது இஸ் கால்ட் அஸ் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்னா என்ன அர்த்தம், டெய்ல் ஃபைபர் அப்படியே வளைஞ்சு போய் பேசல் பிளேட்ல போய் அட்டாச் ஆகிக்கிறது இஸ் கால்ட் அஸ் ஸ்பின்னிங். ஓகேவா? ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் பார்த்தோம். ஒண்ணு என்ன டேர்ம் பார்த்தோம், லேண்டிங். லேண்டிங்னா என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியோஃபாஜ் ஈகோலையோடைய செல் வால்ல போய் லேண்ட் ஆகிறது இஸ் லேண்டிங். நெக்ஸ்ட், ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்னா என்ன அர்த்தம், இந்த டெய்ல் ஃபைபர் பேசல் பிளேட்குள்ள போய் அட்டாச் ஆகிக்கிறது இஸ் கால்ட் அஸ் ஸ்பின்னிங். லேண்டிங், ஸ்பின்னிங். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், பெனிட்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெனிட்ரேஷன் என்ன நடக்குது, இப்போ சில என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த என்சைம், இப்போ செல் வால் இருக்கு, இங்க பாக்டீரியோஃபாஜ் இருக்கு. இப்போ இந்த பாக்டீரியோஃபாஜ்ல என்ன இருக்கும், டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்கும். இந்த டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ கீழே வந்து இந்த பாக்டீரியாக்குள்ள போகணும். அப்போ பாக்டீரியாக்குள்ள போகணும்னா என்ன வேணும், இதோட செல் வால்ல ஒரு சின்ன போர் கிரியேட் பண்ணும், ஒரு சின்ன ஹோல் கிரியேட் பண்ணும். அந்த ஹோலை யார் கிரியேட் பண்றா, லைசோசைம்ன்ற என்சைம். ஓகேவா? லைசோசைம்ன்ற என்சைம் தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சின்ன போர் லைக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது. என்ன போர் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு சின்ன துவாரம் மாதிரி கிரியேட் பண்ணுது. அப்ப அந்த துவாரம் வழியா என்ன நடக்கும், அந்த ஹோல் வழியா, அந்த போர் வழியா இந்த டிஎன்ஏ என்ன ஆயிடும், பாக்டீரியாவுடைய பாக்டீரியாவோட செல் வால்குள்ளார போயிடும். ஸோ இது பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்சைம் டைஜஷன். ஓகேவா? லைசோசைம்ன்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு என்சைம் என்ன பண்ணுது, பாக்டீரியாவோட செல் வால்ல வந்து ஒரு சின்ன துவாரம் ஏற்படுத்துது. தட் இஸ் கால்ட் ஆஸ் என்சைம் டைஜஷன். நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க, ஆஃப்டர் பின்னிங் டெய்ல் ஷீத் கான்ட்ராக்ட். அப்ப என்ன நடக்குது, இப்ப பின் ஆன உடனே இங்க அப்படியே, இப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு கிளிப் இருக்குல்ல, கிளிப் வந்து என்ன ஆயிடுது, இப்படி மூடிடுதுன்னு அர்த்தம். இப்படி லூஸா இருக்கிற டெய்ல் ஃபைபர் எல்லாமே அப்படியே கான்ட்ராக்ட் ஆகி இதோட சீல் ஆகி அட்டாச் ஆகி உட்காந்துருது. எதனால அப்படி இருக்கு சொல்ற, இந்த பாக்டீரியோஃபாஜ் இந்த பாக்டீரியா விட்டு நவிழக்கூடாது, மூவ் ஆகக்கூடாது, அப்படியே அப்சார்ப்டா இருக்கணும்ன்ற காரணத்தினால என்ன நடக்குது, டெய்ல் ஷீட் வந்து கான்ட்ராக்ட் ஆயிடுது. கான்ட்ராக்ட் ஆயிடுது, அப்படியே சுருங்கி போய் ஒரு ஆங்கர் மாதிரி இதோட அட்டாச் ஆகி உட்காந்துக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் என்ன அர்த்தம்னா, இதோட டிஎன்ஏ எங்க உள்ள இருக்கிற கோர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படியே கீழே ஆங்கரேஜ் வழியா வந்து பாக்டீரியாக்குள்ளார போயிடுது. ஓகேவா? ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் பெனிட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பார்த்தோம், அப்சார்ப்ஷன். செகண்ட் ப்ராசஸ் என்ன பார்க்குறோம்னா, பெனிட்ரேஷன். ஓகேவா? இப்போ தேர்ட் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ், தட் இஸ் கால்ட் அஸ் சிந்தசிஸ். இப்போ இந்த பாக்டீரியாக்குள்ளார என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த பாக்டீரியோஃபாஜ்க்குள்ள ஒண்ணுமே இல்லை, கரெக்டா? ஏன் ஒண்ணுமே இல்லை, இதுல இருக்கிற டிஎன்ஏவை இட் இஸ் ஆல்ரெடி லெட் அவுட் இன்சைட் தி பாக்டீரியல் செல், கரெக்டா? அப்போ அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா, அதனால அது பேரு கோஸ்ட். ஓகேவா? கோஸ்ட். ஸோ கோஸ்ட்னா என்ன அர்த்தம், அ பாக்டீரியோஃபாஜ் வித்தவுட் இட்ஸ் நியூக்ளிக் ஆசிட், வித்தவுட் டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் கோஸ்ட் இன் பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் சிந்தசிஸ். சிந்தசிஸ்னா என்ன நடக்குது, இந்த இப்போ வந்து பாக்டீரியாக்குன்ற ஒரு என்ன இருக்கும், ஒரு டிஎன்ஏ இருக்கும், கரெக்டா?
இங்க எதோட டிஎன்ஏ இருக்கு பாக்டீரியோஃபாஜோட டிஎன்ஏ இருக்கு ஒரு செல்ல ரெண்டு டிஎன்ஏ இருக்க முடியுமா தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்போ என்ன நடக்கும்னா ஸ்பெசிபிக்கான என்சைம்ஸ் கிரியேட் பண்ணும் இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும்னா இந்த பாக்டீரியாக்குள்ளார இருக்கிற ஓல்டு டிஎன்ஏவை குட்டி குட்டி பார்ட்டிக்கல்லா சாப் பண்ணி அப்படியே டிசால்வ் ஆக்கிடும் அப்ப டிசால்வ் ஆனவன என்ன இருக்கும் பாக்டீரியால டிஎன்ஏவே இருக்காது அப்ப யாரோட டிஎன்ஏ தான் இருக்கும் இந்த பாக்டீரியோஃபாஜோட டிஎன்ஏ தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி சமயத்தப்போ இது ப்ரொடியூஸ் பண்ற டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாமே வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க சரியா டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் சப்போஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன டிரான்ஸ்லேஷன்லாம் என்னன்ட்டு கத்துக்கணும்னு இப்பவே ஆசையா இருந்துச்சுன்னா 11th ஸ்டாண்டர்ட்லயே ஆசையா இருந்துச்சுன்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு சாப்டர் ஒரு லெக்சர் சாப்டர் இருக்கும் சர்ச் பண்ணுங்க மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பயோடவுன் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும் அது பாருங்க ஓகேவா ஸோ இந்த டிஎன்ஏ அடுத்து வர்றதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடும் ஓகேவா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதையும் ஸ்டாப் பண்ணிடும் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதுக்கு பேரு தான் டிரான்ஸ்லேஷன் அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன திரும்ப பண்ணும் இந்த டிஎன்ஏவை பேஸா வச்சு புரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் நடக்கிற மாதிரி பண்ணிடும் புரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் அர்த்தம் நிறைய விதமான அமைனோ ஆசிட் இட் கம்ஸ் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ புரோட்டீன் இது பேரு தான் என்னன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் இல்ல டிரான்ஸ்லேஷன் இல்ல புரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த ஸ்பெசிபிக்கான ப்ராசஸ் பேரு தான் சிந்தசிஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது அசம்பிளி அண்ட் மெச்சூரேஷன் அசம்பிளினா என்ன அர்த்தம் தனித்தனியா கலந்திருக்கிற பார்ட்டிக்கல்லை ஒன்னா அசம்பிள் பண்றது தான் அசம்பிளி மெச்சூரேஷன் என்ன அர்த்தம் மெச்சோர் ஆகிறது தான் மெச்சூரேஷன் ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பாக்டீரியல் செல் இருக்கு இந்த பாக்டீரியல் செல்குள்ள என்ன ஆச்சுன்னா குட்டி குட்டி பார்ட்டிகல் ஸ்டெயில் பார்ட்டிகல் காலர் பார்ட்டிகல் அதோட ஹெக்சகனல் ஹெட் எல்லாமே தனித்தனியா இருக்கும் அதோட நியூக்ளிக் ஆசிட் இப்படி தனித்தனியா இருக்கும் இப்ப இந்த தனித்தனியா இருக்கிறது என்ன ஆகுது அசம்பிள் ஆகுது இந்த தனித்தனியா இருக்கிற ஸ்டெப் எப்ப வந்துச்சு சிந்தசிஸ் அப்ப வந்துச்சு நான் சொன்னேன்ல புரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் அப்ப இது எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா அப்ப இந்த குட்டி குட்டி இருக்கிற பார்ட்டிகல்லாம் பேபி பாக்டீரியோஃபாஜா உள்ள இருக்கும் எத்தனை பாக்டீரியோஃபாஜ் வரும் 300 நியூ பாக்டீரியோஃபாஜ் அப்ப பாத்துக்கோங்க ஒரு பாக்டீரியோஃபாஜ் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதோட எண்ட் ரிசல்ட் எத்தனை பாக்டீரியோஃபாஜா இருக்கும் 300 பாக்டீரியோஃபாஜா இருக்கும் ஸோ 300 பாக்டீரியோஃபாஜ் உள்ள குட்டி குட்டி குட்டியா இருக்கும் அப்போ இந்த ப்ராசஸ் பேரு மெச்சூரேஷன் மெச்சூரேஷன்னா என்ன அர்த்தம் ஸ்பெசிபிக்கான ஒரு பார்ட்டிக்கல் பெருசா ஆகுறது மெச்சூர் ஆகுறது இஸ் கால்ட் அஸ் மெச்சூரேஷன் இதுதான் அசம்பிளில வந்துருச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்குது லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரிலீஸ் அவ்வளவுதான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆன மாதிரி ஃபுல்லா பாக்டீரியல் செல் ஃபுல்லா இந்த பாக்டீரியோஃபாஜ் இருக்கும் அப்ப என்ன நடக்கும்னா உள்ள இருக்கிற லோடு தாங்க முடியாம பாக்டீரியா என்ன ஆயிடும் வெடிச்சிரும் லைசிஸ் பாக்டீரியா வில் பர்ஸ்ட் அவுட் ஸோ லைசிஸ் நடந்தோடனே உள்ள இருக்கிற பேபி பாக்டீரியோஃபாஜ்னா வெளியில வந்துடும் வெளியில வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி வேற ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும் இப்படிதான் இதோட லைஃப் சைக்கிள்ல கேரி ஆன் பண்ணும் ரெண்டு விதமான லைஃப் சைக்கிள் இருக்கு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் விதமா பார்த்த லைஃப் சைக்கிள் இஸ் லைட்டிக் சைக்கிள் நெக்ஸ்ட் லைசோஜெனிக் சைக்கிள் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன லைட்டிக் லைசோஜெனிக் வந்து டிஃபரன்ஸ் ஒன்றும் ஸோ லைட்டிக் சைக்கிளுக்கு வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வீடியோல லைசோஜெனிக் சைக்கிளும் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வைரஸஸ் பத்தி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோல என்னென்னலாம் பார்த்தோம் லைட்டிக் சைக்கிள் பத்தி தான் மோஸ்டா பார்த்தோம் பாக்டீரியோஃபாஜோட ஸ்ட்ரக்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்புறம் அப்சார்ப்ஷன் பெனிட்ரேஷன் சிந்தசிஸ் அசம்பிளி ரிலீஸ் அவ்வளவுதான் ஸோ இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் எது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்டெப்ல புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருந்த ஸ்டெப் எதுனோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஐ வில் ட்ரை டு சார்ட் இட் அவுட் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லைசோஜெனிக் சைக்கிள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் யூ மோஸ்ட் கொஞ்சம் பாதி அழிச்சுட்டேன் பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் யூ மோஸ்ட் வெல்கம்